இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு தென்றல் வந்து இணைத்தோடும் சீரியல்ல லாஜிக் இருக்கோ இல்லையோ, ஆனா ரசிச்சு நிம்மதியா பாக்குறபடியான ஒரு எபிசோடு இது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் காதல் காட்சிகளும் ரொமான்ஸ் காட்சிகளும் குடும்ப காட்சிகளும் வர நடுவில் அதை சுடரோட சேர்த்து வச்சு அப்படின்னு பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதில் முக்கியமான விஷயம், போனஸ் நல்ல செய்தி என்ன அப்படின்னா, வந்து நீ கண்மணியை காட்டவே இல்லை அப்படிங்கிறது தான். கண்மணியை காட்டினாலே வந்து அன்றைக்கி எபிசோடில் அடைச்சி அப்படின்னு ஆகிடும் நமக்கு. ஸோ அப்படி இல்லாமல் இன்றைக்கி வந்து உண்மையிலே வந்து சூப்பரான ஒரு எபிசோடு. எடுத்தோடனே வந்து பார்த்தா ஏதோ ஒரு பொண்ணு ஃபோன் பேசிகிட்டு இருக்கு. ஃபோன் பேசிகிட்டு இருக்க பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாரோ ஒருத்தர் பின்னாடி வந்து டக்குன்னு மோமுடியெல்லாம் போட்டு வந்து கடத்துகிற மாதிரி காமிக்கிறாங்க, மயக்க மருந்துலாம் வச்சு. அந்த கடத்துகிற ஆளை பார்த்தா ஒரு லேடி மாதிரி தெரியுது. அது மதுவாக இருக்குமா இல்லை யார் என்ன ஏதுங்கிறது ஒரு தனி கதை. அந்த கதை வெயிட் பண்ணுது அந்த ட்ராக். இதுக்கு நடுவில் வந்து முந்தின நாள் ராத்திரி கதைகளை ஃபோன் பேசி கதையெல்லாம் சொல்லி குழந்தைய தூங்க வச்சிருந்தவர் அடுத்த நாள் காலைல மாஸ்டருக்கு எல்லாமே வந்துட்டார். வந்து பார்த்தா முந்த நாள் வந்து சிலம்பெல்லாம் கற்றுக்கிட்டதுனால வந்து இப்போ வந்து கை காலெலாம் வலிக்குதான், கை முட்டியெல்லாம் பிடிச்சிருக்கு, சுளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுடர் பாப்பா சொல்ல, அதுக்கு தேங்காய் எண்ணெய் போட்டு நீவி விட்டு அதை சரி பண்ணி விட்டுறாரு. ஆனால் இப்போ இவங்களுக்கு என்னாச்சுன்னு பார்த்தா வந்து அபிக்கு இடுப்பெல்லாம் வலிக்குது. ஆனால் அவங்க லீவ் லெட்டர் கொடுக்குறாங்க, நான் வரல மாஸ்டர், நான் வரல ஹிப் பெயின் அப்படின்ட்டு. உடனே அதை நான் சரி பண்ணி விட்டுறேன், எங்கேயும் நீ போகணும்னா சர்ஜரிலாம் பண்ண வேண்டியிருக்கும், நான் சிம்பிளாக சரி பண்ணி விட்டுருவேன் அப்படி இப்படின்னு ஒரு பேசினோடனே வந்து அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீங்கள் எத்தனை மீட்டிங் இருக்குது அதுக்கெல்லாம் நீ எப்படி அட்டன் பண்ணுவேன் அப்படின்னு வந்து விஜயும் சேர்ந்து கூட எப்படியாச்சும் ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கலாம்னு திட்டங்களில் இருக்காங்க. உடனே சரி உள்ளே வாங்கினு உள்ளார போய் பெட்டில் வேற படுக்க வச்சுட்டு அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா வந்து சுடர் பாப்பாவை கை கழுவு சொல்லி வெளில அனுப்பிட்டு விஜயும் போசோம்னா விஜய் இங்கேயே இருக்கட்டும்ட்டாங்க அபி. ஸோ உடனே இப்போ வந்து அபிக்கு இடுப்பு பிடிச்சி விடுறாரு. பிடிச்சி விடும்பொழுதே வந்து அங்கேருந்து அப்படியே இருக்கானா இல்லையானான் ரொமான்ஸுக்கு போயிட்டு சண்டைக்கோழி சண்டைக்கோழி பாட்டு அப்படியே ரீக்ரியேட் பண்ணுறாங்க ரெண்டு பேரும். வந்து சூப்பரான ஒரு ரெக்ரியேஷன் அது, உண்மையிலே அவ்வளோ அழகாக இருந்துச்சு அவங்க ரெண்டு பேரையும் பார்க்குறதுக்கு. அபியும் வெற்றியும் ஒரு நல்ல ஜோடி அவங்க ரெண்டு பேருமே. ஸோ அவங்க டான்ஸும் சரி, அந்த பெர்ஃபார்மன்ஸும் சரி, அந்த ரொமான்ஸும் சரி, எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்த்து ரசிக்கிறபடியாக நம்ம பார்த்து சிரிச்சிட்டே இருக்கும்பொழுது கரெக்டாக உங்களுக்கு வழியும் சரியாயிடுச்சு. சரியான உடனே இன்றைக்கி இதோட வந்து கிளாஸ்லாம் வேணாம், ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, அவளும் ஸ்கூலுக்கு போகணும், நானும் கிளம்பி வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்ப. உடனே சரி ஓகே அதுக்குன்னு கஷ்டப்பட்டு உனக்கு எல்லாத்தையும் பண்ணி சரி பண்ணியிருக்கேன், இவ்வளோ இடுப்பை காட்ட வேணாம், சாரி கடுப்பை காட்ட வேணாம் அப்படின்னு அவரும் சொல்லிட்டு வேற கிளம்புறாரு. ஸோ இன்னைக்கு எபிசோட பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப